மாகாண சபை முறைமையை ரத்து செய்ய முடியாது என தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். வெள்ளவாயா இல்ல பிரதான வீதியின் ஹெனிக்குட்டிய பகுதியில் நேற்றைய தினம் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும்போது வேனற்றிலிருந்து தவறி விழுந்த பாலர் பாடசாலை மாணவர்களின் பரிதவமாக உயிரிழந்துள்ளார். பிப்ரவரி 1 சட்டத்துக்கு எதிரான எதிர்ப்பை நசுக்கும் முயற்சியில் மியான்மரின் பாதுகாப்பு படையினர் இதுவரை 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கொலை செய்துள்ளனர். மும்பையின் பண்ட பகுதியில் உள்ள ஒரு மாலில் அமைந்துள்ள கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தனியார் வைத்தியசாலையில் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். இந்திய முக்லத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவரான நடிகர் கருணாஸ் காவல்துறையினர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்.